இந்தா புடிச்சுக்கோ, பழம் இருக்கும், இந்தா கடிச்சுக்கோ, பசி இருக்காது, இந்தா புடி, இந்தா புடிச்சுக்கோ, பஞ்சனையில் தூக்கம் வராது, இந்தா புடி, ஓ நீ வர்ஷோ, பஞ்சனையில் தூக்கம் வராது. என்ன வார்டு பாய் மாதிரியா இருக்கிற நீ? ஏ என்ன பார்த்தா போஸ்ட்மேன் மாதிரி தெரியுதா? மணி ஆர்டர் தர வாங்கிக்கிறியா? யோ உன்னை எல்லாம் சவக்கிடங்கல படுக்க வைக்கணும், ஏதோ தவறி போய் பெட்ல படுக்க வச்சிருக்காங்க. இந்தா சாப்பிடு. ஏயா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரினா நாக்கி தூக்கிற மாதிரி ரொட்டியை தூக்கி எறிகிறேன். நாங்க கொடுக்குற வரி பணத்தை நீ சம்பளம் வாங்குற தெரியுமா? லட்சம் ரூபாய் நீ வரி கட்டுற, அந்த பணத்துல நாங்க சம்பளம் வாங்குறோம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல காஞ்சு போன ரொட்டிக்கு கட்டில் மேல கைய நீட்டிட்டு நிக்கிற, நீ வந்து பேச்சு பேசுற. சாப்பிடியா இல்லையா? ரொட்டி கொடு. யோ உன்னை பத்தி பெரிய டாக்டர் ரிப்போர்ட் பண்ண ரொம்ப நேரம் ஆகாதியா? நீ ரிப்போர்ட் பண்ண ரொம்ப நேரம் ஆகும். இந்த நிலைமையில எந்திரிச்சு போய் எப்ப ரிப்போர்ட் பண்ண போற? என்ன நீ ஒண்ணு ஆட்ட முடியாதே. ரொட்டி கொடு. ஐ அம் கவர்மெண்ட் ஜாப். பிளடி கொஞ்சம் கூட மேனேஜ் தெரியல. நான் ஜப்பான்ல பிறக்க வேண்டிவன். கம்முனு படுறா, படுறா. இந்த பாப்பா தமிழ் மாமா கொடுத்தத நான் வாங்கிக்குவேன். என்ன பார்த்தா இங்கிலீஷ் மாமா மாதிரி தெரியுதா? பாருங்கக்கா, இதே கவர்மெண்ட் ரொட்டி தான் தமிழும் குடுக்கறான், நானும் குடுக்கறேன். அவன் கொடுத்தா இது வாங்கிக்குது, நான் கொடுத்தா வாங்க மாட்டேங்குதுக்கா. அதுக்கெல்லாம் ஒரு முகராசி வேணியா? என் முகத்துல ராசி இல்லையா? நல்லா பாருங்க, என் முகம் ஏசி மாதிரி இருக்கு. உங்களை சொல்லி குத்தம் இல்லம்மா. இந்தா புடிச்சுக்கோ, இந்தா புடிங்கடா. பாப்பா இந்தா நீயாவது வாங்கிக்க. தமிழ் மாமா மாதிரி பாட்டு பாடினா தான் நான் வாங்கிக்குவேன். தமிழ் மாமாவா? அவனே தங்கறதுக்கு இடம் இல்லாம என் ரூம்ல தங்கி தின்னுகிட்டு என்கிட்ட பாட்டு கத்துக்கிட்டு இருக்கா. நான் பாடுறேன் கேக்குறியா? துளியிலே ஓஹோ, துளியிலே ஓஹோ, வந்த ஓஹோ, வானத்து மின்விளக்கே ஓஹா ஊ, அடிச்சு வலிச்சதில்லை. நல்லா தூங்கிட்டு இருந்த பாண்டிய உன் தொண்டை திறந்து முடிஞ்சு வச்சுட்டியா? ஹாய், அது சாதாரண அழுகை இல்லை, ஆனந்த அழுகை. அழுகட்டும். கொஞ்சம் தொந்தரவு பண்ணாம இடத்த காலி பண்ணியா? நாங்க இடத்த காலி பண்றோம், நீங்க கொஞ்சம் எந்திரிச்சு நிக்கிறீங்களா? கவர்மெண்ட் கட்டல ஒடிச்சிடாதீங்க. இதுல ஒண்ணு குறைச்சல இல்லப்போ. இந்த எப்படி லொல் லொல் நாய் மாதிரி குறைச்சாத்த ஒத்துக்குவீங்களா? ஏய் நர்ஸ், நர்ஸக்கா, சிஸ்டர். எஸ் ஐ அம் மிஸ்டர். எதுக்கோ கூப்பிட்டீங்க? சும்மா குட் மார்னிங் சொல்ல கூப்பிட்டேன். வேற எதுக்கோ கூப்பிட்டீங்கன்னு நினைச்சேன். பின்ன இலங்கை இந்திய பிரச்சனை பத்தி பேசுவாங்க தான் கூப்பிட்டேன். அத பத்தி எல்லாம் எனக்கு தெரியாதுங்க. அட, 4 மணிக்கு டியூட்டி முடிஞ்சு வாங்க, உலக விஷயம் நிறைய இருக்கு. அவுத்து விடுறேன். டாக்டர் கிட்ட பர்மிஷன் வாங்கணும். அட, நாம எதுக்குங்க டாக்டர் கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு? கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்னா ஜாலியா இருக்கணும், வயசு இருக்கும் போதே என்ஜாய் பண்ணணும். என்ன சொல்றீங்க? சாத்து கொடி சாப்பிடுறீங்களா? வேணுங்க. ரெட் வேணுங்க. சரி வேணாம்னா விட்டுரு. நீங்க நர்ஸ், ஐ அம் வார்டு பாய். நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா தானே நல்லா இருக்கும். நர்ஸ், நர்ஸ், ஊசி போற இடம் எங்க இருக்குங்க? பல்லாவறதுக்கிட்ட ஒரு மைதானம் இருக்கு, அங்க போய் போட்டுக்கடா. இது ஊசி போட நேரம் ஆடாது. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? கொஞ்சம் கூட நாகரிகம் இல்ல பாருங்க. நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது பழம் சாப்பிடுறேன். சாப்பிடு, ஒழுங்கு பண்ணாம சாப்பிடுறேன். உங்களுக்கு எந்த ஊரு? ஏன் கேக்குற? இப்பதானே இந்த ஆசிரமத்துக்கு வந்திருக்கீங்க. என்ன கோமா பேசுறீங்க? எனக்கு சகாயம் தெரியும், அவங்க அப்பனை தெரியும், அவங்க தாத்தாவை தெரியும், அவங்க பிள்ளைங்க பூரா தெரியும். இவ்வளவு தெரிஞ்சிருந்தும் இந்த ஆசிரமத்துல எனக்கு மணி அடிக்கிற வேலை. ஏன் 10 பேர் உட்கார வச்சு மொட்டையடி? உங்களுக்கு எந்த சந்தேகம் வந்தாலும் கேளுங்க. இந்த ஆசிரமத்துல நான் எவ்வளவு அளவு உத்தமனோ அவ்வளவு அளவு சிஸ்டர் மோசமானவங்க. மதர் மேரியை மறக்கும் போது இந்த ஆசிரமம் என்ன வளர்ச்சி தெரியுமா? பூக்கள் என்ன, பழங்கள் என்ன, காய்கள் என்ன, என்ன என்ன என்ன. ஏய் நீ என்ன கேபி சுந்தரம்பா பேரன் நினைப்பா? அடிக்கிட்டே போறிய. அட அத விடுங்க, இந்த பில்டிங் விழுந்ததே அவங்களால தான். இந்த பில்டிங் என்ன தாடியா மீசியாடா வளர்றதுக்கு? இவருங்க என்ன இன்சல்ட் பண்ணாதீங்க. சரிப்பா, ரொம்ப முறிக்காத. இந்த ஆசிரமத்தில் உள்ள சில விஷயங்கள் எங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது. அந்த திண்டுக்கல் சகாயம் கிடைச்சா உங்களுக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி தான். எங்க ரூம் எதுடா? சரடா. தமிழே நீ உள்ள போ. சார், அந்த திண்டுக்கல் சகாய யாருங்க சார்? ராத்திரி 12 மணிக்கு என் சமயம் கிட்டு வந்தா அவரை நான் உங்கள்ட்ட காமிக்கிறேன்.
பதினொன்னே முக்காலுக்கு வந்தா அவர் மனுஷனாவே இருக்க மாட்டார். டேய் அந்த திட்டுக்கல் சகாய யாரா? ராத்திரி 12 மணிக்கு வாங்க. டேய் அந்த திட்டுக்கல் சகாய யாரா? ராத்திரி 12 மணிக்கு வர சொன்னல. 12 மணிக்கு வரேன்டா நான். வா வா. இரண்டு மனம் வேண்டும் இயேசுவை நான் கேட்டேன். யார் அந்த திண்டுக்கல் சகாயம்? யார் அந்த திண்டுக்கல் சகாயம்? ஏய் யார் அந்த திண்டுக்கல் சகாயம்? யார் அந்த திண்டுக்கல் சகாயம்? டேய் சொல்லிட்டு இருமேடு. நன்றாக ஊத்துப்பா. அவரே தான் இவர், இவரே தான் அவர். எப்படி? அவரே தான் இவர், இவரே தான் அவர், இவரே தான் அவர். ஐயா திண்டுக்கல் அடிக்காதீங்க. அவரே தான் இவர். ஏண்டா நீதான் திண்டுக்கல் சகாயமா? ஏண்டா இதுக்கு ஒரு நாள் பூரா திண்டுக்கல் சகாயம் திண்டுக்கல் சகாயம்னு பயமுறுத்திட்டு இருந்தியாடா? நான் என்னமோ திண்டுக்கல் சகாயம்னா பெரிய கொம்பே, பெரிய கொள்ளை கூட்டு தலைவன், தூங்கும் போது அடிச்சு கொலைகள பண்ணிடுவான்னு பேதியாகி படுத்துட்டு இருந்தாடா. மணி அடிக்கிற நாயி நீதான் திண்டுக்கல் சகாயம்மா. டேய் இனிமே திண்டுக்கல் சகாயம்னு உனக்கு பேரே இருக்கக்கூடாது. யாராவது உன் பேர் என்னன்னு கேட்டா என்ன சொல்லணும்? எனக்கு பேர் தெரியாதுன்னு சொல்லணும். ஏன்னு கேட்டா எங்க அப்பா அம்மா எனக்கு பேர் வைக்கலன்னு சொல்லணும். சொல்லுவியா? என்னடா உன் பேர் என்ன? நான் பேர் தெரியாதவங்க. ஏன் எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க? உன் பேர் என்ன? நான் பேர் தெரியாதவங்க. ஏன் எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க? உன் பேர் என்ன? நான் பேர் தெரியாதவங்க. ஏன் எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க? சொல்லிட்டாரு. ஐயா பேர் தெரியாதவங்க. எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. குடிக்கிறியா குடிக்கிறியா? துர்கா தண்ணி துர்கா தண்ணின்னு நாட்டுல ஒரு தண்ணி விட்டுருக்காங்களா?
இல்ல நான் தண்ணி குடிச்சேன். ஓ ரெண்டு பேரும் சேர்ந்து தண்ணி அடிச்சிங்களா? இல்ல நாணமா இது நாணமா பெரல கடிக்கிறியா? ஏன் காலால கோலம் போடுறதானே? தமிழே பாத்துக்க, இதுதான் தமிழ் மண்ணோட தன்மை. இது உடம்பு பூரா ஓடுது, புடிச்சு நிறுத்துப்பா. அண்ணே பதிலுக்கு நீ போடல, ஆனா இது மாதிரி போடாத. கொஞ்சம் புதுமை, கால் விரல் எடுத்து வாயில வச்சுக்க, கையால கோலம் போடு. புதுமை புதுமை. அப்போ நான் உள்ள போறேன். அப்போ நாங்க வெளியே போகட்டுமா? தண்ணி நல்லா குடிச்சியா? இன்னும் நிறைய குடிச்சுக்குமா? இங்க உழுந்தா நாங்க இருக்கிறோம், அங்க போய் உழுந்தா யாருமே இல்ல. கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டீங்க? என்ன சும்மா இருக்கிறது, பண்றது பூரா. நீ பாருமுக்கு போலாம். இல்ல நான் துணைக்கு இருக்கேன். என்னது? நானும் தான் துணைக்கு இருப்பேன், எனக்கு அங்க படுக்க பயமா இருக்கு. ஏப்பா இந்த ஃபாதர் அப்பா நம்மளை கிளம்பிச்சுட்டு அவர் என்ன பண்றாரு? ஏன சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? இந்த பாருங்க, சிஸ்டருக்கு தெரியாம பிஷப் கிட்ட அழைச்சு போறதுக்காக தான் ஃபாதர் லேட் பிரதர். பிரதர் ஒரு முக்கியமான விஷயம் என்ன? ஃபாதர் உங்களுக்காக ஜீப்ல காத்துக்கிட்டு இருக்காரு, நீங்க பின்னாடி வெளியே போயிருங்க. ரகசியமா இருக்கட்டும். இது ரகசியமா? பேய் கத்து கத்துறடா, ஓடி போடா. அண்ணே ஏதோ நமக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்காரு. ஹெல்ப்பா? பல்ப் கூட லாயக்க இல்லாத பைய. தம்பி என் பெருமையை பத்தி இவருக்கு தெரியாது. பிஷப்புக்கு தெரிஞ்ச ரெண்டு பெரிய தலை இல்ல, ஒண்ணு ஏன் தலை, இன்னொன்னு காட்டெரும தலையா? சோ ஃபாதர் தலை. தமிழ் நீங்க என்ன பண்றீங்க? பிசப்பட்ட போய் திண்டுக்கல் சகாய் அனுப்பிச்சாரு. என்ன புட்டு தோசை விக்கிறாரு? வாங்க போலாம். வாங்க வாங்க. நீ எங்க வர சொன்னீங்க? வாங்கன்னு சொன்ன வந்துருவியா? போங்கன்னு சொன்ன போடா. வா இங்கே இருந்து சிஸ்டர் என்ன பண்றாங்க நீ ஃபாலோ பண்ணு. ரஞ்சித் சக்கரவர்த்தி உங்க எல்லாருக்கும் வணக்கம் சொல்லலாம். கழுத்து வலிக்கிறா ஏண்டா? ஆரிச்சாமி. நான் ஆரிச்சாமி இல்லீங்க, இ ஆரிச்சாமி. ஐயம் திண்டுக்கல் சகாயம். ஐயோ எங்க அப்பா அம்மா பேர் வைக்கல. ரஞ்சித், ரஞ்சித் இவதான் அந்த தர்மசீல மக, தமிழ் செல்வனோட லவ். வேண்டாத விஷயத்தை தோண்டி எடுக்க போய் இப்ப இங்க வந்து நிக்கிறா. பாரு, நல்லா பாரு, பாரு. செத்து போன பணத்தை வச்சுக்கிட்டு இப்படி வெறி பிடிச்சு அலையிறியே, நீ ஒரு மனுஷனா? இல்ல நீ ஒரு பைத்தியம். உன் மகன் ஒரு சடம். ஏதாவது காக்கா கழுகு மகனோட பணத்தை கொத்தி சின்ன பின்னமாக்குறதுக்கு முன்னாடி ஒழுங்கா பணத்தை புதைச்சிரு. ரஞ்சித் சக்கரவர்த்தி இன்னும் உயிரோட தான் இருக்கிறான். 25 வருஷமா அந்த தர்மசீல வாரிசு பழி வாங்கணும்னு காத்துட்டு இருக்கான். நம்பிக்கை வரல, கோபம் வருதா? கோபம் வந்தா கோவப்படணும், சிரிப்பு வந்தா சிரிக்கணும், அழுகை வந்தா அழணும். கொலை பண்ணும் நினைச்சா கொன்னு தர்மசீல மகனை புடிச்சிட்டு வந்து சொன்ன. மனசுப்படி வாழ்ந்து காமிக்கணும். மனசுப்படி வாழ்றவன் தான் மனுஷன்.
அதுதான் அவனுக்கு அழகு. உமர், எப்போ நான் குறி வச்ச அந்த தமிழ் செல்வனை உமர் தூக்கிட்டு போனானோ அப்போவே எனக்கு தெரிஞ்சு போச்சு, தர்மசேலனோட பொண்டாட்டி பார்வதி இன்னும் உயிரோட தான் இருக்கிறான்னு. அந்த தமிழ் செல்வனு தர்மசேலனோட வாரிச என் பையன் கண்ணு முன்னால் எதே இடத்துல துடிக்க துடிக்க நான் கொல்லணும். அதை பார்க்க சகிக்காத பார்வதி என்னையும் கொண்டு என்ன கொண்டு சொல்லி என் காலில் விழுந்து கேஞ்சணும். அதை பார்த்து ரஞ்சித்தோ நானும் சிரிக்கணும். சரி போனா போகட்டும்னு நினைச்சு ஒரு கருணை கொலையா தான் நான் அவளை கொல்லுவேன். மர்சிக்கிளி கேள்விப்பட்டிருப்பேன், மர்சிக்கிளி ஆண்டவன் ஒருத்தர் இருந்தா நீ செய்யற பாவத்துக்கெல்லாம் நிச்சயமா நீ அனுபவிச்சு தீருவேன். இருந்தாதானே ஆண்டவன் ஒருத்தன் இருந்தாதானே ஆண்டவன் நம்ம அந்த மேரி அம்மா ஒரே அடியா இந்த உலகத்தையே விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா சாத்தானே நம்ம இந்த பிரதீப் சக்கரவர்த்தி இன்னும் உயிரோட தான் இருக்கிறான். எதுக்கு தெரியுமா? அந்த பார்வதியும் அவன் மகனையும் அதே மேரி அம்மா கிட்ட அனுபவிக்கிறதுக்காக தான். அதே செத்து போன மகனாலே முடியாது, அதுக்கு முன்னால செத்தாரன் கொப்ப அவனாலே முடியாது. Thank you.
பிடிச்சது ரவிதாசனோட சம்சம். என்ன கண்டா அவ்வளவு பயம்.
அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாலத்தி. நீ ஒரு வயசு பொண்ணு, இவளும் ஒரு வயசு பொண்ணு. பொண்ணு கடக்க ஒண்ணு நடந்தா வம்பு. அதனால நீ எங்க வீட்டுக்கே வந்து சொல்லிக்கொண்டு இதுவரைக்கும் கட்டிங்கி வெட்டிங்கி இதெல்லாம் கத்து கொடுத்துருக்கேன். இன்னைக்கு ஓவர் லாக் எப்படின்னு கத்து கொடுக்க போறேன். என்ன காது தையல் கத்து தர நீங்க என்னென்னமோ பண்றீங்க. அரை மணி நேரத்துக்கு பழைய தரக்கூடாது. நம்ம பொண்ணுக்கும் கால காலத்துல கல்யாணம் பண்ணிருந்தா இந்நேரம் அவளை வாண்டி எடுத்திருப்பா. வாண்டி எடுக்கிறா என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும். அத வர நீ ஏன் கேளு. என்னமா என்னாச்சு ஏன் வாண்டி எடுக்கிற. எனக்கு என்னமா தெரியும். நான் சொல்றேன் மாமி அது பித்த வாந்தியா இருக்கும். வாமா டெய்லர் அம்மா மல்லி கைய பிடிச்சு என்ன ஏதுன்னு பார்த்து சொல்லம்மா. நான் கைய பிடிச்சதால வந்தவன தானே. அன்னைக்கு நீங்க ஊர் போனீங்களா. ஆமா அக்கா இருமலியா உள்ள சொன்னா தானே உங்க அப்பா அம்மா நம்புவாங்க. எனக்கு குல்பி ஐஸ் வேணும் குல்பி ஐஸ் வேணும்னு அடம் பிடிச்சா அதை வாங்கி கொடுத்த அது பித்தவ மாதிரி வாந்தி எடுக்கிறான். இவ்வளவு நான் வேற என்னமோ நினைச்சிட்டேன். இது வேற ஒண்ணும் இல்ல நான் கோயம்புத்தூர்ல குப்பி ஐஸ் வாங்க கொடுத்தனா அந்த கோளாறு தான் வேற ஒண்ணும் இல்ல. சத்தமா இருக்குது என்ன கதை முடுற எல்லாம் சத்தான். எப்படி இருக்க மாலத்தி. அக்காவா எல்லாரையும் அக்காவா நினைச்சா என் வாழ்க்கை என்ன ஆகுறது. உனக்காகத்தான் என் குடும்பத்தையே கோவிலுக்கு அனுப்பிச்சிருக்கேன். கோவிலுக்கா ஐயோ அட பாவி கும்பலை வேஷம் போட்டு எங்களை ஏமாத்திட்டியே. இவ ஆம்பளையா இவனை உடனே போலீஸ்ல பிடிச்சு கொடுங்க. என்ன பொம்பளை வேஷம் போட்டு என் பரம்பரையுமே கிழிச்சிட்டீங்களா. உன் பரம்பரை எங்க எடுத்தேன் ஒன்னதான எடுத்தேன். இவனை பஞ்சாயத்துல நிக்குவீங்க அப்பதான் இவனுக்கு புத்தி வரும். ஓ பஞ்சாயத்து போலாமே அங்கேயும் உங்க பொண்ணு வாந்தி எடுக்கும் அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க. இப்ப என்ன செய்யறது. பேசாம ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருங்க. ஆமாப்பா நான் இப்படியே கல்யாணம் பண்ணிக்கிறேன். மல்லீஸ் அப்பா எனக்கு கல்யாணம் ஆகும்போது ஆகுமடா. மனது இல்ல கோழுமல இல்ல கோபாடு. என்னப்பா நெட்டையா என்ன இழைச்சிட்ட பொழப்பு சரியா நடக்கலையா. ஐயா அடே வல்லர் சாரா வாங்க வாங்க வாங்க. எப்ப ரிலீஸ் ஆனீங்க உள்ள எல்லாம் சௌரியமா இருந்துச்சா. நீங்க இல்லாத போது ஊரும் சௌரியமா இருந்துச்சு. அதேங்க அப்பா நெஞ்ச தொட்டுட்டீங்களே. மனச மறக்காம பார்சல் பண்ணி ஆப்பு கொண்டாந்து இருக்கிறீங்க. நீ சௌக்கியமா இருக்க வேண்டாமா. கூப்பிடா இருப்பா தருதல உன்னதான் என்கிட்ட ஆப் ஆப்பா வாங்கி குடிச்சிட்டு கடைசியில இறக்கி ஆப்பு வச்சுட்டியடா. ஆப்பிரிக்காவிலிருந்து வந்திருக்கிறோம். நீங்க எங்க இருந்தாவது வாங்க. இங்க எதுக்காக வந்தீங்க. எதுக்காக வந்தோம். கலை நிகழ்ச்சி நடத்துவதற்காக வந்தோம். நடத்தினீங்களா. இல்லையே. ஏன் வந்த இடத்தில் எங்கள் கலைக்குழுவில் உள்ள ஒரு தாய் குலத்திற்கு உடல் நிலை சரியில்லை.
ஓஹோ, இத டாக்டர் வீடுன்னு நினைச்சீங்களா? மருந்து வேணுமா? உங்கள் மகள் தான் வேணும். மகளா? தவறாக நினைக்காதீர்கள், உங்கள் மகள் மிகவும் பிரமாதமாக ஆடுவாள் என்று கேள்விப்பட்டு வந்தோம். அவ ஆடாத ஆட்டமா? சூதாட்டம் பித்தலாட்டம் காலாட்டம் கோலாட்டம் கும்மி ஆட்டம் கும்மி ஆட்டமா? ஆப்பிரிக்காவில் அப்படி ஒரு ஆட்டமே இல்லை, அம்மி ஆட்டம் என்ற ஒரு ஆட்டம் இருக்கு. இரண்டு கைகளை இப்படி பிடித்து பிணைந்து பிணைந்து இணைந்து இணைந்து ஆடுவது அற்புதமான ஆட்டம். பிணைஞ்சு பிணைஞ்சு ஆடுறது. வீடு மிகவும் நன்றாக இருக்கிறது. ஆடி ஆடி கட்டினது. ஆடி மாதத்தில் கட்டியதா? ஐப்பசியில் திறந்தது. முதல்ல இதை திறங்க நீங்க. திறக்கட்டுமா? ஏற்கனவே பல பேர் திறந்தது. திறந்தது என்றால் பழசு போல இருக்கிறது. மிகவும் நன்றாக இருக்கிறது. அதைத்தான் ஆர்வத்தில் இப்படி கூறிவிட்டேன். என்ன செலவே காணவில்லை? அட நீங்க ஒண்ணு கீழே பாருங்க. ஓ, கீழே கட்டி இருக்கிறாள். அமெரிக்காவில் கூட அப்படித்தான் கட்டி இருக்கிறார்கள். ஆனால் என்னமோ இந்தியா வந்தவுடன் அதை மறந்து விட்டேன். முடிவே பண்ணிட்டேன். இனி எனக்கு நடனத்தை பற்றி கவலையே இல்லை. ஆனால் அவள் எப்படி வசனம் பேசுகிறாள் என்பதை நான் பார்க்க வேண்டும். பேசி பாருங்க. எங்கே நான் சொல்வதை சொல்கிறேன். அந்த ராமாயணத்தில் ராவணன் ராமனை தூக்கி கொண்டு செல்கிறான். ராவண ராமன் எங்கயா தூக்கி சென்ற? சீதை ஐயா. எதையோ ஒன்றை தூக்கி கொண்டு செல்கிறான். நீ கண்டதை தூக்காத வை. அப்படி அவன் எதில் தூக்கி கொண்டு செல்கிறான் என்றால் புஷ்ப விமானத்தில். நான் என்ன சொல்ல வேண்டும்? அய்யோ, பிளிக்கலாம். இது போதும், வாயை திறந்தால் வருகிறதே. அது ஒண்ணுதான் வரும். இது போதும். இதோ பாடம். பணம் நில்ல. என்ன இது? பணம் இங்கே, பாடம் அங்கே. திருவிழா எங்கே? மேடையில. அம்மாவதை நீ காத கடிப்பான அப்பா சொன்னா அந்த மாதிரியே பழி வாங்கிட்டாங்க. யார் நீ? புண்டாட்டி, ஏன் இப்படி ரோட்ல கட்டிட்டு வர? முதல்ல இத கட்டுங்க. எத்தனை வெட்டி கட்டுறது? கட்டிருக்க வெட்டிக்கு என்ன குறைச்சல் போ? ஐயோ, அங்க நல்லா பாருங்க. அடியே, ஒரு தம்பளை தண்ணி கொண்டாடி. ஏ எருமாட, எவ்வளவு நேரம் ரெண்டி? யாரையா என் வீட்டுக்குள்ள வந்து கத்துறது? இத வர. ஐயோ, மறந்துட்டேன், என் வீடு என் பொண்டாட்டி நினைச்சுக்கிட்டேன். ஓஹோ, நீயா சொதப்பிடுகிறாக்கி? அது சரி, எங்க வந்த? ஒண்ணு இல்ல, என் முத்து வலையில மூட்டுக்கு போலான்னு வந்தேன். பணம் கொண்டு வந்திருக்கியா? அதையும் மறந்து வச்சுட்டியா? ஐயோ, வச்சிருக்க வச்சிருக்க. கொடு கொடு கொடு. இந்த கொடு வளையல். எடுத்துட்டு வர. வளையல் கொண்டா? ஒத்தியா? ஏயா, நீ என்ன வேலை செய்யறியா இல்ல ரிட்டையர் ஆயிட்டியா? டேய் முட்டக்கண்ணா, என்னைக்கு நான் வேலைக்கு போய் நீ பார்த்த? ஆமாமா, மறந்துட்டேன், நீதான் வீட்டுக்கே முறவாசலாச்சே. நக்கல பண்ற. சரி சரி, அவர் வெளியில புறப்பட்டாரு, போய் சகுனம் பாருங்க. சரிம்மா. முத்துக்கண்ணு, முத்துக்கண்ணு, இது வந்துட்டீங்க. வணக்கம் சார். எங்க கார்பரேஷன் புறப்பட்டாச்சா? கார்பரேஷனுக்கு? ஆமா, ரோடு மேஸ்திரியா தான் வேலை பாக்குறீங்க. சடப்பி ஒரு நாஸ்டி மவுத். எனக்கு வர கோபத்துக்கு ரோட்ல படுக்க வச்சு ரோடு இன்ஜினை எத்துவேன். அதானே எங்க வீட்டுக்காரர் யாரு நினைச்சீங்க? பேங்க்ல மேனேஜரா இருக்காரு. அப்பா, அவர் பேங்க் போக வேண்டாம், போய் சகுனம் பாருங்கப்பா. சரிம்மா. ஆமா, இது ஐயோ, இவ என் தங்கச்சி கீதா, இன்ஸ்டிடியூட்ல டைப் படிச்சுட்டு வர்ற. இப்ப என்ன சொல்லிவிட்டா? வாய திறக்க விட மாட்டேங்கிறீங்களா? ஐயோ, நீங்க வாய திறந்ததே எல்லாரையும் குழப்பிடுவீங்களே. மூடிட்டேன். சகுனம் நல்லா இருக்குது. ஆமா, சகுனம் நல்லா இருக்கா? வாங்க.
பசு வருது. அங்க நில்லு, பசு இல்ல, அது எருமை. போக மாப்பிள்ள, போக வாங்க மாப்பிள்ள, வாங்க மாப்பிள்ள. கண்ணுக்குட்டி வருது. அது கண்ணுக்குட்டியா? அது சுரணாய் இல்ல, நீதாயா சுரணாய்? என்ன வேலைக்கு போக விடாம பண்ற நீ? கொப்ப ஒரு பூனைக்குட்டி மாதிரி உள்ள தள்ளு. ஏன் இப்படி அப்பாவை கரைச்சு கொட்டுறீங்க? நீங்க போங்க, நீங்க வாங்கப்பா. மேன் உள்ள போ, போ உள்ளே. ஆண்ட போயிட்டு வாங்க, பேசிக்கிறேன். தங்கராஜா இன்னா சார், கல்கண்ட வேணும் வந்தியா? வாங்கிறேன் சார். தங்கராஜா இன்னா சார், குமுதா வாங்கிட்டு வந்தியா? வாங்கிறேன் சார். டேய் தங்கராஜா இன்னா சார், தயிர் வடையில காரா பூந்திய தூவி வாங்கிட்டு வர சொன்னேன், வாங்கிட்டு வந்தியா? தயிர் வடையில காரா பூந்திய தூவி வாங்கிடுறமா? நல்லா கதை கிழிஞ்சு போங்க. காலங்காத்தால ஆபீஸ் வந்தமா, லெக்சர ஓபன் பண்ணமா, வேலையை பார்த்தமான இல்லாம ஒரு ஆள் கல்கண்டு கேக்குறது, ஒரு ஆள் வந்து குமுதம் கேக்குறது, ஒரு ஆள் தயிர் வடையில காரா பூந்தி தூவி வாங்கினீங்க. பாவிகளா, வாங்குற சம்பளம் டெய்லி எப்படித்தான் உங்களுக்கு ஜீர்ணமாவதோ? யோ, என்ன அழட்டிக்கிறேன்? இந்த லெட்டர் கொண்டு போய் மேனேஜர்கிட்ட கூடு. நான் தான் மேனேஜர் தங்கராஜா பேசுறேன். நாள் வந்துட்டாரா? கொஞ்சம் நேரம் கழிச்சு வர சொல்லுங்க. வச்சிருங்க சார், உங்களுக்கு ஒரு மேரேஜ் இன்விடேஷன். சரி, ஒரு இன்லாண்ட் கவர், இது ரெண்டும் வந்திருக்கு சார். என்ன சார், என்ன ஆச்சு? ஜெய் தங்கராஜா, இது உனக்குடா. அறிவு கட்ட தங்கராஜா, இனி என் விஷயத்தில் தலையிட்டால் பிஞ்சு போன பேட்டா செருப்பால் அடிப்பேன் சார். இது அநேகமா எனக்கு வந்த லெட்டர் கிடையாது சார். என்ன செருப்பால் அடிக்கிற, செருப்பால் அடிக்கிற ஒருத்தர் அலையிறது உண்மைதான். அவ யார்னா என் மாமனார். அவனுக்கு செருப்பு வாங்குற அளவுக்கு வக்கு கிடையாது சார். பேட்டா செருப்பா அடிக்கிறேன்ற அளவுக்கு எனக்கு பிரண்ட்ஸும் கிடையாது. சோ திஸ் லெட்டர் ஃபார் யூ ஒன்லி. இதனாலதான் குழப்பமே. உன் பேரும் தங்கராஜா, என் பேரும் தங்கராஜா. மறுபடி இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, உன்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன் சார். உங்க உத்தியோகத்தை நான் செய்யறதா போய் சொல்லித்தான் கல்யாணத்தையே பண்ணிக்கிட்டு. ஏனிகாவ், இன்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ மாட்டிக்கிட்டுதான் போற, அதை பார்த்து நான் சிரிக்கத்தான் போறேன். ஏண்டா டெலிவரி குடிச்சா உடச்சது இருக்கிறீ? நல்லா இருக்குதா? கை தவறி விழுந்துருச்சு முதலாளி. எப்படி விழும்? உடம்புல பயம் தான் விழுமா? அதுக்காக என்ன ஊரை விட்டு ஓட சொல்றீங்களா? அவ நகரத்தோட பொண்ணை கூட்டிட்டு ஓடுறான், ஏமாந்த முதலாளி கிட்ட லட்ச லட்சமா தட்டிட்டு ஓடுறான். ஆற்றால் இந்த உடஞ்ச கடிகாரத்தை எடுத்துட்டு நான் ஓடுனா ஊர்ல இருக்கிறவங்க என்ன கேவலமா பேசுவாங்க? பேசாததான் நாய், அறிவு கட்ட நாய், சொல்ற கட்ட நாய், புத்தி கட்ட நாய், உனக்கு இடம் கொடுத்த தப்புடா நாய், வெளியப்படா நாய். ஏண்டா நாயின்னு சொல்ல நாயாவே ஆடுவியா? நான் உங்க வீட்டு நாய் முதல்ல. உடைச்சிட்டான் ஆளுக்கு உடைங்க. எனக்கு ஒரு ஆச்சரியத்துல அவரு வீட்டு ஜாமா அவரே உடைக்கிட்டேன். நம்ம வெளியே நின்னு வேடிக்கை பார்ப்போம் வா. சரிண்ண. அடி முன்மாவும் கண்ணுலே மையி, யாரு வச்ச மையி? இது நான் வச்ச மையி. நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வத்தா. என்னடா முனி அப்பா மூஞ்சில என் கையி, இது யாரு வச்ச கையி? இது நான் வச்ச கையி. என்னமாமா மூஞ்செல்லாம் வெள்ள வெள்ளையா இருக்குது, மோர் சிலுப்பினியா? மாப்பிள வருவாரியே, ஒரு கை வெண்ணெய் எடுத்து ஓசியில சாப்பிடுவான்னு சிலிப்பும் கிடக்குறேன். எனக்கு வெண்ணையும் வாணா நெய்யும் வாணா, நீ போய் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வா. எதா வாங்கிட்ட மாப்பிள? சுறா வாங்கிட்டு வா. வஞ்சிர மீன் வாழத்தண்டு வாங்கிட்டு வா. ஒரே ஒரு முட்டை வாங்கிக்க மாப்பிள? முட்டை இருக்கு உனக்கு. வரவழி யார் பற்றியாவது அழகாக்குற கோடி இருக்கா? அதை எடுத்து பக்கில்லவை. அந்த சூட்ல முட்டையை போடும், முட்டையை வர்த்திய வாயில போடு, கோடி தூக்கி கூண்டுல போடு. இப்ப நீ மார்க்கெட்டுக்கு போயிட்டு வா. இந்த வீட்லையும் வச்சது சட்டமா இருக்குது. ஐக்கலுக்குமா இவன் ஒரு கை பார்க்கல. என்ன தாண்டவராயா, டெய்லர் கடையில உட்கார்ந்து இருக்கிறேன்.
துணி தைக்க கொடுக்க போறியா? இல்ல கேள்வி பண்றதுக்கு உன கொழுப்புல ஒண்ணும் குறைச்சிடலையா? ஆமா சட்டையா ஜிப்பாமா ஜாக்கெட்டு உனக்கு ஜாக்கெட்டா? கூடுகட்ட தினமா பேசாதியா? என் மகனுக்கு ஜாக்கெட் தைக்கணும், எவ்வளவு துணி வேணும்னு கேட்க வந்தேன். ஆமா நீ எதுக்கு வந்த? வேட்டி தைக்கணும். என்னது வேட்டி தைக்கணுமா? கேனத்தனமா கேட்காது, புது வேட்டிக்கு ஓரம் அடிக்கணும், அதுக்காக வந்தேன். பேசக்கூடாது ஒண்ணு, துண்டு ரெண்டா இருக்கணும். வந்த விஷயம் என்ன? முதல்ல ஒரு சின்ன சந்தேகம். என்ன? நான் டெய்லரா இல்லையாண்ணா? வாயை கூட தச்சு காமிக்கிறேன். அது இல்லைங்க, வெளிய கோல்மால் டெய்லர்னு போர்டு போட்டிருக்குதே, உங்களை நம்பி துணிய கொடுக்கலாங்களா? நீங்க கேட்டது சரியான சந்தேகம். நான் ஏன் கோல்மால் போர்டு போட்டுக்க தெரியுமா? என் பேர் கோபால், சுருக்கனா கோல். எங்க அக்கா பேரு மாரதி, சுருக்கனா மால். ரெண்டு கூட்டுங்க கோல்மால். நல்ல வேலை உங்க பேரு குப்பு, உங்க அக்கா பேரு மஞ்சுன்னு இல்லாம போச்சு. சுருக்கினா ரொம்ப வேடிக்கையாளுக்கும் இருப்பியா? எதுக்கு அந்த என் மகளுக்கு ஜாக்கெட் தைக்கணும்? எவ்வளவு போன பாத்தியா? பாட்டனு பெண்களுக்கு பெண்களால் அளவெடுக்கப்படும். உன் மகன் அனுப்பு, எங்க அக்கா அளவு எடுப்பாங்க. உங்க அக்காவுக்கு தைக்க தெரியுமா? நான் பாக்கணுமே. அவ தைக்க தெரியவா? இல்ல அக்காவே. எப்படி இருக்கு சார்தா? உங்களுக்கு வைத்தியம் கூட பாக்க தெரியுமா? இல்ல நீ ஏதாவது பேசின அவ போய் உன்ன வைத்திய பாக்க சொல்லுவா. திருமண பாத்தியா? நான் யாருன்னு சொல்லிவேன். இவர் அரசாங்க உத்தியோகம் பாக்கிறாரு சின்ன சம்பளத்துக்கு, சிங்கதுரையிட்ட ஜாலரா போடாது பெரிய கூலிக்கு. சிங்கதுரைனா இந்த ஊருக்கே சிம்ம சொப்பனம். ஏதோ நல்லவரா இருக்கீங்க, புதுசா கதை ஆரம்பிச்சிருக்கீங்க. எதுக்கு உங்க அக்காவை சர்வ ஜாக்கிரதையா பாத்துக்கல்ல? சிங்கதுரை கண்ணு அவன் மேல விழுந்துருச்சுன்னா அடிச்சிருவான். எங்க அக்கா பத்தி உனக்கு தெரியாத? ஒரே நேரத்துல 10 பேர் கையா. இதையெல்லாம் இங்க பேசிக்கிட்டு என் மக வருவா, அளவெடுக்க சொல்லு உங்க அக்கா கிட்ட. இந்த வேட்டுக்கு ஓணம் தச்சு வைங்க. காசு கேட்காம நாசூக்கா நடந்துகிட்டா உங்களை பத்தி சிங்கதுரை கிட்ட சிறப்பா நாலு வார்த்தை சொல்லி வைக்கிறேன். எதுக்கும் அக்காவை ஜாக்கிரதையா பாத்துக்குங்க. என்ன சுண்டி கூப்பிடுற? ஸ்கூல் எங்க எடுத்து வந்த? வெளியில இருந்து. என்ன ஏன் இந்த எடுபடி இப்படி பேசு போற? அவன் சொல்றது பூராமே உண்மை தம்பி. துணி கிழிஞ்சா மறுபடி தச்சு போட்டுக்கலாம். என்ன மூளை, என்ன மூளை? உங்க மூளை இங்க இருக்க கூடாது. வேற எங்க இருக்கணும்? மிலிட்டரி ஹோட்டல்ல. இங்க பாரு பாத்தமா, ராஜா குங்க விட குழி அதிகமா இருக்கும். தெரியாது ரோடுங்க. அது தெரியுது. கிராமத்துல தார் ரோடு போடுறதுக்கு சிங்கதுரை கான்ட்ராக்ட் எடுத்துட்டாரு, அதுக்கான பேமெண்ட் வாங்கிட்டாரு. ஆனா தாருடைய காரணையா? என்ன காரணம்? அது ஒரு பச்சாதாபங்க. கிராமத்து ஜனங்களுக்கு காலில செருப்பு போட்டு நடக்கிற பழக்கம் கிடையாதுங்க. தார் ரோடு போட்டோம்னா உச்சி வெயில்ல ஜனங்க நடக்கிறப்போ பாதம் வெந்து வெம்பி போயிடும். மக்கள் பாதம் மகேசன் பாதம்னு ஒரு நல்ல எண்ணத்துல தார் ரோடு போடுறதையே விட்டுட்டாருங்க. அதுக்கு வாங்கின பணம் அது ஒண்ணு இல்லீங்க. பசி அம்மா கோயில் பண்ண வச்சா 10 பேருக்கு வேலை கிடைக்கும்னு சொல்லி சிங்கத்துல 50,000 பணம் வாங்குறாரு. எங்கே அவங்க கோழி பண்ண? இந்த ஊர்ல கோழி திடன்வா ஜாஸ்திங்க. கோழி பண்ண ஆரம்பிச்சா கோழிங்க காணாம போயிடும். அப்புறம் அரசாங்கத்துக்கு பதில் சொல்ல வேண்டி வருமேன்னு சொல்லி கோழிகளை மட்டும் வாங்கினாரு, பண்ணே ஆரம்பிக்கலீங்க. அப்ப அந்த கோயில பிரியாணி தான். அதெல்லாம் போட்டோம். இந்த குடி தண்ணீருக்காக கிராமத்துல 7-8 கிணறு விட்டுறேன்னு சொல்லி சிங்கத்துல பணம் வாங்கிருக்காரு. ஆனா நான் பார்த்த வரைக்கும் கிணத்தையும் காணும் தண்ணீரையும் காணும். அது ஒரு கண்ணீர் கதைங்க. நேற்று தெருல ஓட்டு வீட்டுல இருக்கிற உலகநாதனுக்கு அந்த கிளி அந்த கிளின்னு ஒரு பொண்ணு இருந்துச்சு. அது கல்யாணம் பண்ணிக்கணும்னு துணியா துடிச்சிருக்கு. ஆனா மாப்பிள அமையல. அதனால ஒரு நாள் பாடங்கடத்துல இருந்து தற்கொலை பண்ணிக்கிச்சுங்க. மேலும் மேலும் இந்த ஊர்ல கிணறுகளை வெட்டினா கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி என்ன வருமேனு பயந்து கிணறு வெட்டுறத விட்டுட்டாரு. கிணறுக்கு வாங்கின பணம் தண்ணி தான். என்னமாச்சு? பக்கத்து ஒரு தண்ணிக்கு போனவங்க ஆட்டோவுக்கு முடியாம போயிடுச்சு, மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. நல்லா வாடும் கிணறுக்கு கொழுப்புதான்.
வீட்டுல உருப்பிடாம ஒரு பழம் இருக்கிறாங்க, அவன் அனுப்பி இருக்கிறது. எந்த நேரத்துல எது பேசணும்னு உனக்கு அறிவில்ல? எழுந்து வாங்கம்மா, நான் உங்களுக்கு கொண்டு போய் விட்டுறேன். அந்த சட்டை யாத்த வாங்கினேன். யாத்த வாங்கினா என்ன? டெய்லர் ஜாக்கெட் தைக்கணும். டெய்லர் தைச்சுட்டா போச்சு. இது போர்ட்ல பொம்பளை அளவு எடுக்கிறதா போட்டிருக்கு, நீ அளவு எடுக்கிற நீ போட பாருட்டியா? இது எங்க அக்கா மாலுவ கூப்பிடுறேன். மாலே மாலே நிறைய வேலத்துல அளவு இந்த துண்டு தண்ணி ஒரு சின்னது இருக்கு. சோப்பு கையில் இருக்கும் போது பணியார மாதிரி இருந்துச்சு, இப்ப ஒரு மாதிரி இருக்குது. அதாவது சோகமா இருக்கு. சோப்புக்கு பதில் இதே தேய்ச்சிக்கலாம் போல இருக்கு. காலு அதான் தினம் கும்பிடுறேன். இது அத்தா காலி இல்லையே. ஐயோ நீங்க யாரு? என்னங்க பாத்து முறைக்கு வந்துட்டீங்க? விட்டா உள்ளே வந்துருவீங்க பண்ணிருக்க. தயவு செஞ்சு கொஞ்சம் வெளியே போறீங்களா? வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிடாம வெளியே போக சொல்றீங்களே. நீங்க வீட்டுக்கு வந்துருந்தா கூப்பிட்டு பாத்ரூம் கிட்ட வந்திருக்கீங்க. சரி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். பாத்ரூம்ல நான் இங்கிலீஷ் பாட்டு பாடினேன். குளிர்ல வளர்றது இவளுக்கு இங்கிலீஷ் பாட்டு மாதிரி கேட்டுமா? டேய் சின்ன சாமி, உனக்கு சுக்கர தசையோ சனி தசையோ தெரியல. அதா என்னடா தூங்குறியா? ஒண்ணும் இல்ல, தூங்கு. எதுக்கு மேல போனா? ஒண்ணுல நீ பரபர ஒரு மாதிரியாவே ஆயிட்ட. சுருளிப்பட்டு சுப்பைய வகுப்பு வைத்திய பார்த்தா நீ சரிப்பட்டு வருவேன். இன்னும் உனக்கு தூக்கம் வரலையா? எனக்கு பாத்ரூம் தான் வருதாட்டா. வந்தா போயிட்டு வந்து படையண்டா. எனக்கு பாத்ரூம் ஞாபகம் தான் வருதாட்டா. ஏண்டா மேல குழப்புற? வந்த தூக்கம் போயிட போகுது. அதா நான் காலையில பாத்ரூம்ல முகம் கழுவிட்டு இருந்தேனா, முகம் பூரா சோப்பு நிறையா இருந்துச்சா?
அப்ப சோப்பு நழுவி கீழே விழுந்து பாத்ரூம் வெளியே போயிடுச்சு. அப்பதான் நம்ம ஊருக்கு வந்திருக்கு புதுசா ஒரு பொண்ணு, அது பேர் என்ன? சீதா. காத்து போச்சான. அந்த சோப்பு நீதான் எடுத்து கொடுத்தேன் நினைச்சேனா? கட்லே, பீரோ, மிக்ஸி, நல்ல கிரைண்டரு. முதல் முதல்ல வேலை கொடுப்பீங்கன்னு உங்களை நம்பி வந்தா இப்படி வண்டி தலை வச்சிட்டீங்களா? கையிடுறா, எடுறா கையா, போட அந்த பக்கம். எம்ஏ படிச்சவன்லாம் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல கியூல நிக்கிறான், ஏதோ ஒண்ணு பார்த்து பரிதாபப்பட்டு வேலை வாங்கி கொடுத்தா அந்த திமுறா. சரி சரி, கோச்சிக்காதீங்கண்ணே, இனிமே நீங்க சொல்றபடி செய்யறேன். சரி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு வண்டியை தள்ளிட்டு வா, நாளை இருந்து கலெக்ஷனை பாரு, நான் வீடு வீடா பாக்குறேன். புது கொடுத்தன வரேன்னாங்க, இன்னும் ஆளே காணாமே. நீ வந்த அதிர்ஷ்டம் தானே, எடுத்துட்டு வாங்க. நான் சொல்றபடிதான் நீ கேட்கணும். எடுத்துட்டு வா, வெயிட்டா அதெல்லாம் தூக்கிட்டு போறேன், வெயிட் இல்லாத நீ எடுத்துட்டு வா. இப்ப எவ்வளவு பணம் கட்டுறீங்க? மீதி எத்தனை தவணையில கட்டுறீங்க? தவணையா? அப்ப நீங்க இந்த வீட்டுக்கு குடுத்தன வரலையா? குடித்தனமா? யோ, என்ன கிண்டலா பண்ற? யாரா சுத்த முட்டாளா இருக்க? யாரா முட்டாளே? நான் இல்ல. நான் இல்லையே. அப்ப அது நான் தாண்டா. காலியா இருக்கிற இந்த வீட்டுக்கு குடுத்தன வரதா காலையில சொன்னாங்க. வண்டியும் சாமானோட வந்தீங்க, இறக்குன்னு சொன்ன. ஏயா, வண்டி சாமான வாங்குறதுக்கு நான் என்ன பைத்தியக்காரனா? யாரா பைத்தியம்? நான் இல்ல. நான் இல்லையே. அப்ப அதுவும் நான் தாண்டா. நீ வந்த ராசி, நான் முட்டாளு, நான் பைத்தியம்னு இது சொல்லுது. ஏய் திருச்ச, காலையில பல்லு விளக்குன. ஆள் இல்லாத வீடு பூந்தமுன்னா ஆளுக்கு ஒரு அடி அடிச்சு போடுவோம். மரியாதையா ரெண்டு ஜாமான் எடுத்து போய் வண்டியில போய். இதுக்கு சிரிக்கிறது மாதிரியான கேஸ் போல கடிகத்துக்குள்ள போயிடுவோம். போன வாரம் எங்க வீட்டுல துணி திருட்டு போச்சு, இந்த வாரம் உங்க வீட்டுல துணி திருட்டு போச்சு. இப்படிதான் எப்படிமா குடும்பம் நடத்துறது? எவ்வளவு தைரியம் இந்த பட்ட பகல வந்து இப்படி எவனை புடவை திருடிட்டு போயிருப்பான்? அடச்சே, வாய மூடி. நீ ஜாக்கிரதையா இருந்தா இப்படியே நடந்திருக்குமா? இன்னையில இருந்து நாயை அவுத்து விடு. எவன் தேட வர நான் பாக்குறேன். உள்ள வாடி. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா தெருவில் வண்டி ஓட ஒரு ஒன்றரை கண்ணு நிக்கிறான், அவரை போய் கேளுங்க. அவனை போய் பிடிச்சிட்டு போ. சாப்பாடு பிடிக்க பாருங்க, கதை உழுக்கிறான். உள்ள ஒருத்தன் வெளியே ஒருத்தனா? யார பாத்தியா திருடங்கற? நான் கேன்வாஸ் பண்ண வந்திருக்கேன். கேன்வாஸ் ஆகுது, கோன்வாஸ் ஆகுது, அதெல்லாம் உள்ள வந்து பேசியா? நான் எதுக்கியா உள்ள வரணும்? இந்த வண்டியை உங்க அப்பனா பாத்துக்குமா? நான் திருட வரல, வாங்குறேன் நிறைய சாமான். விட்டுறியா? விட்டுறியா? ஐயோ, அவனையும் புடிச்சிட்டாங்களா? இவன் தான் வண்டியார நின்னுகிட்டேன். திருட்டு பய, இவனுங்களா சேர்ந்து ஒரு செட்டப்பா இங்க வந்திருக்கான். ஆமா, அவன் பாக்குற பார்வையே சரியில்லை. என் பார்வையே அப்படி தாண்டா. தோல உரிச்சு உப்பு கண்டம் போட்டுருவேன். இல்லா, உள்ள இருக்கிறவனை பாத்துட்டு அப்புறம் வந்து உங்கள்ட்ட பேசிக்கிறேன். கத்தி என்கிட்ட ஏது? ஐயோ, இதத்தான் கத்தி மாதிரி வச்சுக்கணும். ஏற்கனவே
என்ன சத்தத்தைய காணோம்? பெரிச்சாலி அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டானுங்களா? என்னோட இப்படி ஆயி போச்சு, நீ ஏறி நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வரேன். ஐயோ வேண்டாங்க, எனக்கு பயமா இருக்கு, நானும் உங்களோட வந்துடுறேங்க. காது எங்கிட்டேடா குத்துறீங்க, அறிவு கட்டவனுங்க. அண்ணே கடவு தரங்க அண்ணே. என்னென்ன இது? தோசை. அடச்சே, என்னடா ஒரு இடத்துலயும் போனி ஆக மாட்டேங்குது. என்ன பண்றது, நேரம் தான். கண்ட இடத்துல எல்லாம் விரட்டுறாங்க, இங்க கூப்பிடுறாங்க, போங்க. என்ன சரி, வண்டி கொண்டு வாங்க போய். சரிண்ண. என்கிட்ட டிவி இருக்கு, ஃபேன் இருக்கு, மிக்சி இருக்கு, நல்லா அரைக்கிற மாதிரி கிரைண்டர் இருக்கு. உங்களுக்கு ஒரு கிரைண்டர் போட்டுருவோமா? என்ன நெஞ்சில கைய வைக்கிறா? வீட்டுல யாரும் இல்ல போல் இருக்கு. என்ன அன்பு, என்ன காதோர இருக்கிற முடியல ஒதுக்குறா, கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி எடுப்பாளோ. ஐயோ ஐயோ, இன்னைக்கு எவங்காதோ போச்சு, சீக்கிரம் ஓடி ஆடி. தம்பி காதை மூடு, காதை மூடு, போகாதையா? ஐயோ காது ஜாக்கிரத. ஐயோ அம்மா, வேலை தப்பிச்சிங்க, இல்லன்னா காது அல்வாவா போயிருக்கு. ஏதோ நான் கேன்வாஸ் பண்ணலாம்னு வந்தேங்க, இந்த அம்மா ரூமுக்குள்ள கூட்டிட்டு வந்து காதை கடிக்குது. எவ்வளவு நாள் அந்த பழக்கம்? ரொம்ப நாளா இருக்கு தம்பி. தம்பி, என் பொண்ணு ஒரு பெரிய டான்சர், யாரோ தொழில் பொறாமையில இப்படி பண்ணிட்டாங்க. அம்மாவாசியான ரொம்ப அதிகமாயிடுது, இந்த நாள்ல நீ வந்து மாட்டிக்கிட்ட. கவலைப்படாதீங்க, குடியாத்துல ஒரு பையன் இப்படித்தான் காதை கடிச்சிட்டு இருக்கான். அவனை கொண்டாந்து உங்க பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கடிச்சுக்குவாங்க. எப்படி நம்ம ஐடியா? ரெண்டு அம்மாவாசைக்கு முன்னால வந்திருந்தீங்கன்னா எங்க ரெண்டு பேரோட காதும் தப்பிச்சிருக்குமே. உங்களுக்கு காது இல்லையா? பாருங்களேன். அம்மாவுக்கு உங்களுக்கு ஒத்துக்காரா? அப்ப நான் வர்றேங்க. முடியாதான்? அது அங்கேயே தான் இருக்கு.
என்னங்க இப்படி ஓடுறான்? அவன் காதாச்ச போறா. இந்த கடைக்கு உழைச்சு உழைச்சு என் கால் செருப்பு தேஞ்சுதான் மிச்சம். இன்னைக்கு என் காதும் போக பாத்துச்சு. என்னென்ன சொல்றீங்க? அட, யாரோ ஒரு பொண்ணு மாடியில இருந்து கூப்பிட்டாப்பா, சரி சாமான் தான் வாங்க போறான்னு உள்ள போனா கப்புனு பாஞ்சு என் காதை கடிக்க பார்த்தா. யார் அந்த பொண்ணு? ஓடம்பாக்கத்துல சிவன் கோயில் தெருவில் இருக்காளா, கிளப்ல டான்ஸ் ஆடுறவளாம். இப்ப எவன் காதை கடிக்கலான்னு அலையறா. சிவன் கோயில் தெரு டான்ஸரா? ஏன்பா உனக்கு என்னாச்சு? இல்லனே, அந்த வீடு என் வீடுதான், அந்த பொண்ணு என் சிஸ்டர். என்னது, அந்த பொண்ணு உன் சிஸ்டரா? சும்மா தானே இருக்கீங்க, என்ன பண்ணனும் சொல்லு. தூக்குங்க. அடிப்படி வெக்கமா இருக்கு. சினிமாவில பாக்க? கதாநாயகிய கதாநாயகி தூக்குற மாதிரி தூக்கிட்டா போச்சு. மீனாட்சி, சினிமாவை காட்டிட்டேன், கதாநாயகன் தூக்குன மாதிரி தூக்கிட்டேன். என்ன பண்ண போற? போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. இதுக்கு பேரு வெக்கமா? இருட்டாய் போச்சு, வாங்க வீட்டுக்கு போலாம். வீட்டுல தொலைல நாளடி இங்க வந்தோம். ஜிலு ஜிலுன்னு காத்து, குழு குழுன்னு இருட்டு, தடதடன்னு நீ இருக்க. அப்புறம் எனக்கு என்னடி குறைச்சல்? மீனாட்சி, எனக்கு ரொம்ப நாள் ஆசை, அதை நிறைவேற்றி வைப்பியா? மடியில படுக்கணும். ஒன்னு நீ படுக்கிறியா இல்ல நான் படுக்கட்டுமா? எனக்கு வெக்கமா இருக்கு, நானே படுத்துக்கிறேன். படு படு. மீனாட்சி, நீ மடியில படுத்த உடனே எவ்வளவு சுகமா இருக்கு தெரியுமா? எனக்கு பல்லே வளர்க்கலையா, நான் பேஸ்ட் போட்டு வளர்க்க சொன்னேன். காட்டு அப்படி இப்படி சொல்லக்கூடாது, என் இஷ்டப்படி எல்லாம் நடந்துக்கணும். எங்கேயாவது போய் தங்கி நல்ல பொண்ணு எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். யோ, கடலை வேணா ஒண்ணு போயேன். கடலையா? என் பேர் சொடலையா? ஐ அம் கான்ஸ்டபிள். என்னங்க? என்னவா என்ன இருக்கிற பேர நடந்துட்டு இருக்குது? எங்களுக்குள்ள ஆயிரம் நடக்கும், அதை கேட்க நீங்க யாரு? நான் யாரா? ஐ அம் பிசி. என்னது முட்டி லக்கியெல்லாம் பேசிருவேன், எங்க பேசிட்டு வர்ற? அது ஒரு பெரிய கதைங்க. அது ஒரு பெரிய கதைங்க. என்னங்க, எங்கேயுமே டச் இல்லையா? நான் எப்படியாவது இப்ப டச் பண்ணணுமா? இப்போ இப்போ நான் டச் பண்ணிடுவேன். ஒழுங்கா கேட்ட கேட்டு பதில் சொல்லு, எங்க இருந்து தள்ளிட்டு வரேன். ஒண்ணு இல்லைங்க, கிராமத்துக்கு குட்டையை போன வசூலிக்க போனேன், அங்க இந்த பொண்ணு என் கணல பட்டுச்சு. அப்படியே கமுக்கமா அவுக்கிட்டு வந்துட்டு அவ்வளவுதாங்க. கடைஞ்செடுத்து அயோக்கியா? நீ வர்றங்க, வாங்க. நேரம்னா வச்சுக்கங்க. புரியா? இது கம்பு, நீங்க கண்ணாடி போடுங்க. எதுக்குங்க? ஏன் எதுக்குன்னு கேட்ட லட்டியால முட்டி குட்டி பேச்சு பேச்சு எடுத்துருவேன். சரிங்க, டச் பண்ணாமலே நான் வரேன். ஏய், இங்க ரெண்டு பேர் உட்கார்ந்தாங்களா? எங்க காணோம், ஓட்டாங்களா? இல்ல சார். தோ லூஸ் பசங்க, ஓடி போயம்மா. தள்ளி உட்காரலாம், தள்ளி உட்காரலாம். பெரியவர விலகி உட்காருங்க, ஏட்டையா வருத்தப்படுறாருல்ல. ஐயோ, சாந்தி முகூர்த்த தன்னைக்கே சொன்னேன், நம்ம ரெண்டு பேருக்கும் வயசு பொருத்தம் சரியில்லை, தலையில வெள்ளை அடிச்சு கொண்டு சொன்னா கேட்டியா? இப்ப நான் உன்னை தள்ளிட்டு வந்ததா சொல்லி நம்ம ரெண்டு பேத்தையும் உள்ள உள்ள வச்சுட்டாங்க. நீங்க மட்டும் என்னவா, ஒரு குழந்தைய பெத்து கையில குடுத்திருந்தா அது முகச்சாடிய பார்த்து சும்மா விட்டுருப்பாங்கல்ல? இது என்னது, போலீஸ் ஸ்டேஷனா பிரசவ ஆஸ்பத்திரியா? குழந்தை குழந்தைய திரு திரு பேசுறீங்களே, ஏட்டையா இருக்கிறாருல்ல. கேட்டா குடுத்துருவாரா? பேசாதே பேசாதே. ஏயா, நீங்க ரெண்டு பேரும் புருஷன் கொண்டாட்டிங்கிறது என்ன ஆதாரம்? காட்டட்டுமா ஆதாரம்? காட்டட்டுமா? காட்டு தாலிய. தாலி தாலியா?
ஏயா, இந்த மாதிரி செட்டப் தாலியை எத்தனை பார்த்திருப்போம். ஹலோ சார். வாங்க 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 மே 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 ஏற்கனவே மேஞ்சவன் தான் இங்க வந்து மாட்டிட்டு இருக்கிறேன். பேசாம நெஞ்சில உட்கார். என்ன வேணும்? போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்ன கைமாத்தா அவங்க வருவாங்க. அட என்னயா நீ? ஐயோ இவர் இருக்காரு அவங்கிட்ட கிழட்டு பையன். நீங்க பேசுங்க. ஆமா நீங்க இந்த பிரபல ராமநாதன் செட்டியார்கிட்ட மேனேஜர் இல்ல? ஆமா அந்த ராமநாதன் செட்டியார் இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல வகையா மாட்டிக்கிட்டு இருக்காரு. மாட்டிக்கிட்டோம். அவர் அழிச்சிட்டு போறதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன். அழிச்சிட்டு போங்க. ஆனா அந்த ராமநாதன் செட்டியார் நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல இல்லையே. என்னங்க சார் இவர் தான் ராமநாதன் செட்டியார். அவங்க இவர் தாலி கட்டின தர்ம பத்தினி. ராமநாதன் செட்டியார் இவர் தானா? ஆமா. விளையாடுறீங்க? வணக்கம். இருக்கட்டும். வணக்கம். இருக்கட்டும். என்னங்க நீங்க ராமநாதன் செட்டியார்? நான் தான். ஒரு வார்த்தை சொல்லிருக்கப்படாதா? அட போய ஆயிரம் தடவை சொன்னேன். ஆனா ஊனாட்சி நாத்தானா ராமநாதன் செட்டியார் நான் தான். எங்க கேட்டீங்க? பொண்ணை பார்த்தவன எங்க ரெண்டு பத்தியும் உள்ள கொண்டாந்து வச்சிட்டீங்களையா? அடாரா அப்படி என்ன வயசாயிட்டு உங்களுக்கு? பெருசா ஒண்ணும் இல்ல, பார்த்தா சின்ன பையன் மாதிரியா இருக்கிறீங்க. சேர்ந்து இல்லைங்க இழஞ்சிட்டு இதை ஊஞ்சல் ஆடுகிறது. நெஞ்சத்தை கிள்ளாது நீங்க கிள்ளாத இருந்தா சரி. ஏட்டையா ரொம்ப நன்றி. வரேன். வாங்க. ஒழுங்கா பேசு. ஆண்டவனு நீதான் பண்ணிய காப்பாத்தணும். ஹலோ போலீஸ் ஸ்டேஷனா? நீ உருப்படவே மாட்டேன். நீ வளருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்குதான் எழுதி எடுத்துட்டு வந்தேன். இந்த பாத்து படி புடி. ஒழுங்கா பேசு. ஹலோ யாரு? ராமநாதன் செட்டியாரா? யாரையாது ஏ வீட்டுக்கு போன் பண்ணி என்னவே யாருன்னு கேக்குறது? நான் தான் ஆனா ரூனா சீனாத்தானா ராமநாதன் செட்டியார். உங்க முகம் அளவு நான் தான் கடத்தி கொண்டு வச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். இது 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தா தான் உங்க ஒரே மகளை நீங்க உயிரோட பார்க்க முடியும். நீங்க யாரு? நானா? ஜேம்ஸ் பால். நாட் நாட் 7. அது படம் தெரியல. எப்படி பணத்தை கொடுக்காட்டாலோ போலீஸுக்கு போனாலோ அவளை நீங்க பணமா தான் பாப்பீங்க. பணத்தை ரெடி பண்ணி வையுங்க. நாளைக்கு 4 மணிக்கு திரும்பவும் போன் பண்றேன். ஜாக்கிரத. ஐயோ யாரோ ஜேம்ஸ் பாண்டா மாலாவை கடத்திட்டு போய் 5 லட்சம் ரூபாய் கொடுத்தாத்தான் விடுவேன்னு சொல்றாண்டி. 5 லட்சமா? ஏங்க நீங்கதான் எல்லாருக்கிட்டையும் பேரம் பேசுறீங்களே, அவங்கிட்டையும் பேசுறதானே? என்ன எங்கடே பேச விட்டான்? அப்ப போலீஸ் போலாமா? போலீஸுக்கு போனா மாலாவை கொலை பண்றேன்னு சொல்றாண்டி. இப்ப என்னங்க செய்ய போறீங்க? அதுதாண்டி குழப்பமா இருக்கு. சீக்கிரமா ஒரு முடிவெடுங்க. பணம் கொடுக்கலனா அவன் உங்களையும் கொண்டுட போறான். நான் ஏற்கனவே குழம்பி போயிருக்கேன். நீ வேற பயமுறுத்துறியா? பயப்படாதீங்க, நான் இருக்கேன்ல. உன் கைப்பட்ட உடனே என் பயம் எல்லாம் போயிருச்சு. இன்னும் கிட்டவா? ஐயோ வேணாங்க. ஐயோ வேணாங்க. இன்னும் கிட்டவா? ஐயோ வேணாங்க. உனக்கு மீனாட்சி பசி எடுக்குது, சாப்பாடு கொண்டா. என்னடி சாப்பாட கேட்டா நீ மட்டும் தனியா வர்ற? இன்னைக்கு சாப்பிடறதுக்கு முன்னால நான் உங்களுக்கு ஒண்ணு கொடுக்க போறேன். கொடுங்க. இருங்க. என்னடி இது? இது பிஸ்கி. சாப்பிட்டா உடம்பு உஷ்ணமாகும். உஷ்ணமானதுக்கு அப்புறம் பஸ்கி எடுக்கலாம்னு சொல்றியா? முத்தத்தை கொடுத்து இன்ப கிளியர் பாக்கெட் ஏடி. ஆசையும் என் நேசமும்
ரத்த பாசத்தினால் குலுங்குவதை பார். பாத்தீங்களா, கொஞ்சம் சாப்பிட்டோன்ன பாட்டு வருது, இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டீங்கன்னா இங்க கொஞ்சம் சொரி. நீ சொரிதே என்னமும் மாறி இருக்கடி. வாடி ஏங்க அப்பா கிழங்க, எங்க அக்கா பத்த முக்கா துட்ட பாடாத பாய திறந்தேன். அடி கூடு கட்டுற குயிலே, ஓ மாடு கட்டுற மயிலே, ஓ அஸ்கு ஓ அஸ்கு ஓ அஸ்கு. என்னடி என்னடி கொஞ்சம் கொஞ்சமா குத்துமதிப்பா ஊத்துற, மொத்தமா குடிடி. இறக்கும் கண்ணே, கம் கண்ணே, உன் கண்ணு பத்து பைசா பண்ணு, உன் மூக்கு ஐயர்கடை கேக்கு, உன் வாய் கூவம் கால்வாய். அவ்வளவு நார்தா? அவ்வளவு அகலம் உன் காது கேட்காது, கேட்காது. ஏண்டி அழுகிற, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் உதிரம் கொட்டுதடி. எதுக்கு அழுகிறேன்னா, உங்க எதிர்காலத்தை நினைச்சுதாங்க அழுகிற. ஓஹோ, நம்ம பொண்ணு இப்படி ஊதாரித்தனமா தெரியுதே, காசை கண்டபடி செலவழிக்குது, அதனால நம்ம பணம் எல்லாம் போய் நம்ம ரெண்டு பேரும் பிச்சை எடுத்துட்டு போவோம்னு நினைச்சு அழுகிறியா? ஆமாங்க. பெண்ணடி பண்றது, அதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கேன். ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் பிச்சை எடுத்துலாங்கய்யா. ஐயோ அது இல்லங்க. என்னடி என் எதிர்காலத்தை அங்கே கொண்டு போய் வச்சிருக்க? ஆமாங்க, பத்திரமா வச்சிருக்கேன். உங்க பேர்ல 1,00,000 ரூபாய் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கேன், இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. நம்ம ரெண்டு பேரும் கடைசி காலத்துல நிம்மதியா இருக்கலாம்னு சொல்ற. ஆமாங்க, போடுங்க. என்னடி நீ எதை எதை எப்பப்ப போடணும்னு ஒரு வியவஸ்தையே இல்லையா? கண்ணு இல்ல கோச்சுக்கற, பேனையா எடுக்கிறது இல்லையா? என்ன நீ போடணுங்கிற, அவ்வளவுதானே? எங்க போடணும் காட்டு, அங்க போடுறேன். இவன் அப்ப எவ்வளவு நீளத்துக்கு வச்சிருக்கான் பேரு. வணக்கம், நான் தான் சிங்கார வேரன் அட்வொகேட். நான் தான் டாக்டர். நான் சொன்னேன், கோட்டை பார்த்தா தெரியாது, நான் தான் ஆனா ரூணா சீனா தானா ராமநாதன் செட்டியார். உட்காருங்க, என்ன விஷயம்? உங்க பெருந்தன்மையை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். என்ன உங்களுக்கு உதவி பண்ணிட்டேன், உட்கார சொன்னேன், அவ்வளவுதானே? அதுக்கு இல்லங்க, உங்க பொண்டாட்டி மேல இவ்வளவு பிரிய வச்சிருக்கீங்களா? என்ன பொண்டாட்டிக்காக தாஜ்மஹாலையை கட்டினான் ராஜா தேசிங்கு. ராஜா தேசிங்கா? ஆமாங்க. இல்லங்க, ஷாஜகா. இது ஏதோ ஒரு கார் கட்டினாரா இல்லையா? அவன் பொண்டாட்டி செத்ததுக்கு அப்புறம் தான் கட்டினான். நான் என் பொண்டாட்டி உசுரோட இருக்கும் போதே கட்ட போறேன். நீங்க என்ன வேணுமானாலும் செய்வீங்க, இல்லைன்னா 50,00,000 ரூபாய் சொத்த பொண்டாட்டி பேருக்கு எழுதி வைப்பீங்களா? எந்த மறையும் எழுதி வச்சான் நீங்க தாங்க. ஆனா எப்பா என்னங்க இது, இது உங்க கையெழுத்து தானே? ஏன் கேட்டுதான் எப்ப போட்டேன்? அடியே மீனாட்சி, வாய்ந்த பக்கம் அடி பாவி. லைஃப் இன்சூரன்ஸ் சொல்லீங்க, லைஃபே முடிச்சுட்டேடி. அப்பா சிங்கார வேலா, இன்னும் பத்திரத்துல என்னென்ன ரொப்பிருக்கான்றத கொஞ்சம் படிச்சு சொல்றியா? சொல்றேன். உங்களுக்கு இருக்கிற 7 வீட்டையும் பூந்தமல்லி தோட்டத்தையும் நகைக்கடையையும் மற்றும் உள்ள தாவர சங்கம சொத்துக்களையும் உங்க சுயநினைவோட உங்க மனைவிக்கு எழுதி கொடுத்துருக்கிறதா இந்த உயிர் சொல்லுது. இனிமே இவங்க இருக்க சொன்னா நீங்க இந்த வீட்டுல இருக்கலாம், வெளியே போன சொன்னா உடனே இங்க போயிடணும்.